അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി തആല വബറകാതുഹു. ഉത്തമ നബിയുടെ പുകഴ്മാലയിൽ പാടക്കൂടിയ ഒരു അർപ്പുതമാണ് മജ്‌ലിസിൽ നാം ഇരിക്കുന്നു. അല്ലാഹുവിന്റെ നല്ലടിയാറുകളെ, നമുക്ക് മുന്നതാക വാഴ്ന്ന് മൺമറഞ്ഞു സെന്ന മഹാന്മാരുകളാണ് ഔലിയാക്കളാകട്ടും, ഇമാമുമാരുകളാകട്ടും, അല്ലാഹുവിന്റെ മാബറും സിറപ്പയും റഹ്മത്തയും പെറ്റ മഹാന്മാർകൾ അനേവരുമേ നായകൻ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമ അവർകൾ മീതുള്ള മഹബ്ബത്തെ കൊണ്ട് മട്ടും അവർ അത്തകയ മാബറും വിലായത്തെയോ കുത്തുബയോ അല്ലെങ്കിൽ അബുദാലിന്റെ അന്തസ്തയോ അവർ പെറ്റാർകൾ എന്നതിൽ എവ്വിധമായ സന്ദേഹവും വേണ്ട. നായകം സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമ അവരുടെ അരുഗാമൈ മഹബ്ബത്ത് എന്തളവുക്ക് ഒരു മനുഷ്യനുടേ ഉള്ളിൽ ഏർപ്പെടുകിന്റതോ അന്ത അളവുക്ക് അല്ലാഹു തആല അവനുടേ സ്ഥാനത്തെയും അവനുടേ സിറപ്പയും അധികപ്പെടുത്തുകയാണ്. ഖദ് ജാഅക മിനല്ലാഹി നൂറും വ കിതാബും മുബീൻ, അല്ലാഹുവിടം ഇരുന്ന് മിക സിറന്ത അർപ്പുതമാണ് കിതാബും പേരൊളിയും ഉങ്ങൾക്ക് വന്നുവിട്ടന என்று அல்லாஹு தஆலா அருள்மறியாம் திருமறை குர்ஆன் ஷரீஃபில் கூறுகிறார். நூர் மாபெரும் பேரொளி என்று சொல்லும்போது அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம அவர்கள்தான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அந்த ஷம்சுன் அந்த பதுருன், நபியே நீங்கள் சூரியனோ அல்லது சந்திரனோ? இல்லை இல்லை, அந்த நூருன் ஃபௌக நூர், நபியே அந்த சந்திரனுக்கும் அந்த சூரியனுக்கும் அதிலிருந்து வீசக்கூடிய ஒளியை விட மாபெரும் உயர்ந்த ஒளி அல்லவா உங்களுடையது என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதரை பற்றி அல்லாஹ் நாம் அஷ்ரகா பைத்திலெல்லாம் பாடி வருகின்றோம். மகான்மார்களுடைய சுஹாபாக்களுடைய அவருடைய வாக்கில் இருந்தெல்லாம் நாம் இதை தெரிந்து கொள்ளலாம். அருமையானவர்களே, அந்த நிலையில் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நூறாக இருக்கிறார்கள், பிரகாசமாக இருக்கிறார்கள். ஒரு பிரகாசம் என்று சொல்லும் போது அந்த பிரகாசத்தினுடைய அந்த ஒளியினுடைய பக்கத்தில் எந்த அளவுக்கு ஒரு பொருள் இருக்கிறதோ அதன் பக்கம்தான் அதிகமான வெளிச்சம் ஏற்படும். நான் இந்த மேடையில் இருக்கும் போது எனது பக்கத்தில் இந்த ஒளி வீசுகின்றன. இந்த ஒளி வீசும் போது நான் பிரகாசமாக இந்த இடத்தில் என் மீது ஒரு பிரகாசம் தெரிகின்றன. அதே நேரத்தில் இந்த ஒளியை விட்டு நான் தூரமாக இருக்கும் போது அந்த பிரகாசம் என்னிடமிருந்து குறைந்து கொண்டே செல்லும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாபெரும் பேரொளி, அந்த பேரொளிக்கு இணையாக ஒன்றும் கிடையாது. அந்த நாயகத்தினுடைய அருகாமை எந்த அளவுக்கு நாம் சம்பாதிக்கின்றோமோ அந்த அளவுக்கு வெளிச்சம் அல்லாஹ்வுடைய மாபெரும் ரஹ்மத்து நம் மீது இறங்கும், எவ்விதமான சந்தேகமும் இல்லை. அருமையானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம அவர்கள் மீதுள்ள அந்த மஹப்பத் நாம் அதிகப்படுத்த வேண்டும். அதற்கு மிக முக்கியமாக ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் மாலைகளை அதிகமாக ஓத வேண்டும். ரசூலுல்லாஹ்வின் மீது சலவாத்துகளை அதிகப்படுத்த வேண்டும். உங்களிலிருந்து யார் என் மீது அதிகமான சலாத்துக்களை ஓதுகிறார்களோ அவர்கள்தான் மறுமையினால் எனது பக்கத்தில் எனது அருகாமை அவன் சம்பாதிக்க முடியும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் அவனுக்கு வாஜிபாவதையும் பற்றியுள்ள ஹதீஸுகள் எல்லாம் தாராளமாக நமக்கு ஆதாரமாக இருக்கின்றன. அருமையானவர்களே, ஆதலால் இந்த நிகழ்வு ஒருபோதும் ஒருபோதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இறங்குமா என்ற சந்தேகம் வேண்டாம். அல்லாஹ் ரஹ்மத்து நிச்சயம் இறங்கும். ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பார் நம்மை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம அவர்கள் பச்சை குப்பாவிற்கு கீழாக படுத்துக் கொண்டு நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நமது இந்த நிகழ்வை காண்பித்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹுனுடைய திருத்தூதருடைய பரக்கத்தை கொண்டு இங்கு வருகை தந்த